பாவம் இவ்வளவு தூரம் அலைஞ்சு வீடெல்லாம் காட்டிருக்கீங்க. டே சேஞ்ச் இருக்கட சில்லற இருந்தா கூட இந்த பாரு கஸ்டமர் கிட்ட கை நீட்டி காசு வாங்கினா அக்கா கோவிச்சுக்கோ. மாச கட்சியில அம்மா புள்ள மொத்தமா கணக்கு போட்டு குத்துறோம். யகா செவந்தி யகா கிராய்க்கு வந்துக்குது வா. என்னடா இந்த பாத்தியா கவுஞ்சிகா கவுஞ்சிகா ஸ்கூட்டர் பாத்துங்க. நான் ஓடி நிக்கிறேன் கிராய்க்கு. டேய் ஏன்டா நிக்கிறீங்க உட்காருங்கடா. யூசி நாங்க சிங்கப்பூர் செவந்திய பார்க்க வந்திருக்கோம். நான் தான் செவந்தி. சிங்கப்பூர்ல இருந்து எப்ப வந்தீங்க? சிங்கப்பூரா? நான் மயிலாப்பூருக்கே போனதில்ல. இந்த வீட்டு படையே தாண்டது கிடையாது. சிங்கப்பூர்ல இருந்து அடிக்கடி கப்பல்ல வர கஸ்டமர் எல்லாம் எங்க வீட்டுலதான் தங்குவாங்க. அதனாலதான் நான் சிங்கப்பூர் செவந்தி ஆயிட்டேன். தொடங்கி வைக்கவும் இருக்கு. உட்காரா இங்க. ஏன்டா நிக்கிற நீ உட்காரா? ஐயோ நாங்க இங்க எதுக்காக வந்திருக்கோம்னா? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் ரோஜா மல்லி முல்லை இருமாட்சி எல்லாரும் வாங்கடி. வந்திருக்காளுங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல யாரு நடிப்பாங்க? நடிக்கிறதா? அதாவது இந்த நாடகத்துல யாரு நடிப்பாங்க? நாடகமா? என்னடா சொல்லவே அதான் சொரண் என்னடா வேமா நீங்க அந்த மாதிரி கேவலமான தொழிலுக்கெல்லாம் நாங்க போறவங்க இல்ல. பாருங்க ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. நாங்கெல்லாம் அமெச்சூர் டிராமா ஆர்டிஸ்ட், தொழில் முறையில் இல்லாத நடிகர்கள். தொழில் முறை தெரியாத பசங்க? ஐயோ அப்படி இல்லைங்க. ஆமாங்க இந்த வீட்டுல நடிகைகள் இருக்கிறதா சொல்லி யாரோ தப்பா அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் கொடுத்தவ யாரு? வாசு வாசு. நாங்க பாருங்க வரியா துட்டை வச்சுட்டு போ. துட்டா? துட்டு இருக்குங்க. துட்டு எதுக்கா? அடே துளுக்கானோ யகா என்ன சொல்றானுங்க குழந்தை பசங்க. போயிட்டு வரோம் சொல்றாங்க. இங்க நாங்க வருவோம் எதிர்பார்க்கல. 40 பைசா தான் இருக்கு. இத வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுறீங்களா? அண்ணே கோச்சுக்காதீங்க.